வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்மளால் தாங்கவே முடியாத அளவுக்கு வெயிலை நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த வெயிலை கூட நம்ம யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆப்வியஸாக அதுக்கும் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வெயிலை யூஸ் பண்ணி நம்ம பணத்தை சேமிக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சோலார் பேனல்ஸ் தான். சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிசிட்டியை மிச்சப்படுத்த முடியும், எலக்ட்ரிசிட்டி பில்லையும் கம்மி பண்ண முடியும். ஆனால் சோலார் பேனல் செட் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும்ல, அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கு தான் கவர்மெண்ட் நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஸ்கீம் தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி சூரியகர் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டோட ரூஃப் டாப்பில் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும், அதுவும் 40% கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் பேனலையும் ஈஸியாக அமைச்சிக்க முடியும், உங்களோட கரண்ட்டையும் மிச்சப்படுத்த முடியும். இந்த ஸ்கீம் இல்லை நீங்கள் எப்படி சப்சிடி பெற முடியும், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதில் கவர்மெண்ட் உங்கள் வீட்டில் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு 40% சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். முதல்ல இதுலேருந்து எவ்வளோ கரண்ட் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், உங்களோட இபி பில்லில் நீங்கள் எவ்வளோ மணி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷனாக பார்க்கலாம். இபி பில் பொதுவாக நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறோம். ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த சோலார் பேனல்ஸ்லாம் நல்ல வெயில் அடிக்கும் போது 100 ஒரு 150 யூனிட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது நம்ம 2 மாதத்துக்கு கணக்கு பண்ணோம்னா ஒரு 200 to 300 யூனிட் வரைக்கும் இந்த சோலார் பேனல்ஸ் மட்டுமே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது உங்களோட இபி பில்ல இது எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு 600 யூனிட் உங்கள் வீட்டுக்கு செலவாகுதுன்னு வச்சுப்போம். அப்போ 600 யூனிட்டில் கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு 100 யூனிட்ஸ் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் 600 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 யூனிட்டுக்கு உங்களுக்கு காசு இல்லை, நீங்கள் 500 யூனிட்டுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினா போதும். அப்படி இருக்கும்போது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு 1725 நீங்கள் கரண்ட் பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் சோலார் பேனல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போது உங்களோட கரண்ட் பில் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி 600 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த 600 யூனிட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சோலார் பேனல்ஸ் வந்து 200 to 300 யூனிட் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 250 யூனிட் அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். அப்போது உங்களுக்கு செலவான 600 யூனிட்டில் 250 யூனிட் நீங்கள் சோலார் பேனல் மூலமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. மிச்சம் இருக்கிற 350 யூனிட் மட்டும் தான் இப்போ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் 100 யூனிட் கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துருவாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 250 யூனிட்க்கு நீங்கள் பே பண்ணால் போதும். அந்த 200 யூனிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக இந்த சோலார் பேனல் மூலமாக நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெட்ஒர்க் சார்ஜ் அப்படின்னு ஒரு 71 பே பண்ணணும். ஸோ அந்த 450 + 71 சேர்த்து நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு 1725 கட்டுறது எங்கே இருக்குது, அது இல்லாமல் ஒரு 525 கிட்ட கட்டுறது எங்கே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு உங்களால் இபி பில்ல சேவ் பண்ண முடியும். இந்த இபி பில்ல நீங்கள் சேவ் பண்ண முடியும்னு பார்த்தோம். இதோட சில இன்னும் சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக கார்பனோட அளவை குறைக்கலாம். ஸோ இது மூலமாக கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட்டும் உங்களை சுற்றி கிரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் சப்சிடி வாங்கி சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடு சிமெண்ட் வீடாக இருக்கணும், லைக் கூரை வீடாக இருந்தாலோ இல்லை வேறு ஷீட் போட்ட வீடாக இருந்தோ அவங்களுக்கு இது எலிஜிபிள் இல்லை. சிமெண்ட் ரூஃப் போட்ட வீடாக இருக்கணும். அது உங்களோட சொந்த வீடாகவும் இருக்கலாம், இல்லை வாடகை வீடாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாடகை வீடாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட பேரில் அங்கே இபி கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சோலார் பேனல் அமைக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு உங்கள் ஹவுஸ் ஓனர் கிட்டேருந்து ஒரு லெட்டரும் வாங்கிட்டு வரணும். ஏன்னா நீங்கள் இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த சோலார் பேனலை நீங்கள் கலட்டி எடுத்துகிட்டு போய் திருப்பி எங்கே இருக்க போகிறீங்களோ அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு அரசாங்கத்தோட வேறு எந்த திட்டத்தின் கீழையும் நீங்கள் சப்சிடி வாங்காமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்கீம்லேருந்து சப்சிடி வாங்க முடியும். இந்த ஸ்கீமில் நீங்கள் சப்சிடி வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு மாதிரியான ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வேணும். அப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபும் வேணும். அதுக்கப்புறம் இபி பில்லு வேணும். நீங்கள் கடைசியாக 6 கட்டின இபி பில்லோட டாக்குமெண்ட் அதுவும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்டு நம்ம உங்களோட ஹவுஸ் ஓன் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அது ரெண்டல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அந்த ஹவுஸ்க்கான டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டல் ஹவுஸாக இருந்தால் உங்கள் ஹவுஸ் ஓனர் கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு லெட்டரும் நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஓகே, இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய் இந்த ஸ்கீமை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ண முடியும். PM சூரியகர் .gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லாகின் ஐடிலாம் கேட்கும். அந்த லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட இபி நம்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட மொபைல் நம்பரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணி முதல்ல உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு கவர்மெண்ட்
வீட்டிலேருந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க உங்க வீட்டில் சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்றதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். நீங்க சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நெட் மீட்டரும் வைக்கணும். அந்த மீட்டரும் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த சப்சிடியை கிளைம் பண்றதுக்கு ரெடி ஆயிருவீங்க. சோலார் பேனலும் செட் பண்ணிட்டு அந்த நெட் மீட்டரும் வச்சிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்க போய் அந்த போர்ட்டலை அப்டேட் பண்ணணும். அப்படி நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்ல போயிட்டு இந்த சர்டிபிகேட்டும் ஒரு கேன்சல்டு செக்கும் போய் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு காசு கொடுத்து அந்த சோலார் பேனல் அமைச்சிருக்கீங்களோ அதுல இருந்து 40% தொகையை உங்களுக்கு பேங்க் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சப்சிடியா வந்துடும். நீங்க அந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணி 30 நாளுக்குள்ள உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். எலக்ட்ரிசிட்டி பில் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ரொம்ப அதிகமான எலக்ட்ரிசிட்டி பில் வர்றதா எல்லாருமே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி ஸ்மார்ட்டான சில திட்டங்களை பயன்படுத்தி உங்களோட இபி பில்லையும் நீங்க குறைக்க முடியும். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்கோசிஸ்டமும் உங்களை சுத்தி நீங்க கிரியேட் பண்ண முடியும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.